அர்ஜுனர் கிருஷ்ணர் தான் தேரோட்டியா இருந்தார். அந்த மகாபாரத வார் முடிஞ்ச உடனே ஆக்சுவலா அந்த ஆக்சுவல் ரிச்சுவல் என்ன, பிராக்டிஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் த சேரியட்டர் கீழே இருந்து இறங்கணும். இறங்கின பிறகு தான் அந்த ராஜாவோ யாரோ அந்த ரதத்துல யார் இருக்காங்களோ அவங்க இறங்குவாங்க. சோ அதே மாதிரி போர் முடிஞ்சோடனே அர்ஜுனர் வெயிட் பண்றாரு கிருஷ்ணர் இறங்குறதுக்கு. கிருஷ்ணர் இறங்கின பாடு இல்லை. அர்ஜுனர் யோசிக்கிறார், என்னடா அவர் தானே இறங்கணும், அவர் இறங்கின பிறகு தானே நான் இறங்கணும் அப்படின்னு. ஏன் அவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்காங்க. அர்ஜுனர் வந்து நிறைய யோசிக்கிறார், ஒருவேளை அவரும் ராஜா தானே, அதனால அவர் ஒருவேளை அப்படி யோசிக்கலாமோ, நான் முதல் இறங்கிட்டேன்னா அவரை அர்ஜுனனை விட நான் வந்து ரொம்ப இறங்கி தெரிய வேணும் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துருக்காரோ அப்படின்னு அவ அர்ஜுனன் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா நீ முதல் இறங்கு அப்படின்னோடனே. அர்ஜுனன் இஸ் வெரி ஷுவர் தட் கிருஷ்ணாஸ் ஈகோ ஹாஸ் ஒன் ஓவர் ஹிம் நவ், பட் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு கோ அகேன்ஸ்ட் கிருஷ்ணா வேர்ட்ஸ். ஸோ ரதத்தை விட்டு இறங்கிடுறாரு. சுத்தி எல்லா பாண்டவா பிரதர்ஸ் ஆர் ஆல்சோ திங்கிங் த சேம். அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன் இறங்கின உடனே அந்த தேரை எடுத்துட்டு ரொம்ப தூரம் போற போயிட்டு அந்த தேர் அங்க விட்டுட்டு அவர் கீழே இறங்கி பெமா திருப்பி நடந்து வர்றாரு. ஒரு கொஞ்ச தூரம் வந்தோடனே அந்த தேர் அப்படி சுப்பு நூறா வெடிச்சு போகுது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்ப திருப்பி கிருஷ்ணர் வந்தோடனே கேக்குறாங்க, என்ன இப்படி தேர் ஒண்ணு இல்லாம சுப்பு நூறா உடஞ்சிருச்சு? அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனாவை முதல் இறங்க சொன்னது இந்த தேர் வந்து போர்ல பீஷ்மரோட அஸ்திரம், துரோணாச்சாரியாவோட அஸ்திரம், கர்ணனோட வெப்பன்ஸ், இது எல்லாமே ஹைலி பவர்ஃபுல் டிவைன் வெப்பன்ஸ். இதையெல்லாம் பார்த்து சுக்குநூறா போகாம இருக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்ப போர் முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சாச்சு, இனிமேல் ஐ ஹாவ் டு லெட் இட் கோ. அதனாலதான் நான் அர்ஜுனனை முதல் இறங்க சொல்லிட்டு நான் போய் அதை தள்ளி நிப்பாட்டிட்டு நான் வேமா வந்தேன். ஒன்லி தென் த பாண்டவாஸ் அண்டர்ஸ்டுட் த ரீசன் ஃபார் கிருஷ்ணா நாட் கெட்டிங் டவுன் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நம்மளுக்கு என்னன்னே புரியாது. சில சமயங்கள்ல நம்ம கடவுளையே டவுட் பண்ணுவோம், சில சமயங்கள்ல நிறைய சமயம் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி காலை வரி விட்டு போயிட்டேன். பட் ஐ எம் டெல்லிங் யூ கேர்ள்ஸ், ஹீ இஸ் தேர் இன் சைட் ஈச் ஒன் ஆஃப் அஸ், கைடிங் அஸ், ஹோல்டிங் அஸ் பை ஆர் ஹேண்ட். வா, உன்னால முடியும், உன்னால முடியும், உட்காராத, அசந்துடாத, மனசு தளர விட்டுறாத அப்படின்னு சொல்லி குட்டி போய்கிட்டே தான் இருக்காரு. ஆனா நம்ம அந்த சரண்டர் பண்ண மாட்டேங்கிறோம். We have to surrender.